வணக்கம். இது பரபரப்பு மீடியாவின் மதியம் 12 மணி ஐஎஸ்டி நேர செய்தி தொகுப்பு. நமது அடுத்த செய்தி தொகுப்பு இன்று மாலை 6 மணி ஐஎஸ்டி நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். மதிய செய்தி தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா இரான் அணுசக்தி ஒப்பந்தத்தில் இரானும் பாதை மாறுகிறது. இப்படியே பேசிக் கொண்டிருக்க இம்மால் முடியாது என்பது அவர்களது கூற்று. ரஷ்ய எல்லையில் உக்ரைன் திடீர் ராணுவ நடவடிக்கைகள். ரஷ்ய ராணுவத்தை சண்டைக்கு இழுக்கின்றது உக்ரைன். இதற்கு என்ன காரணம்? லிபியாவில் இருந்து துருக்கி ராணுவத்தை வெளியேற்றும் திட்டம் வெற்றியை கொடுக்கவில்லை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். இரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக இருதரப்பிலும் இருந்து வெளியிடப்படும் தகவல்களை பார்த்தால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. ஒன்று, இந்த பேச்சுவார்த்தைகள் மிக விரைவில் முடிந்து ஒப்பந்தம் ஏற்பட போகிறது அல்லது ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற நிலை ஏற்பட போகிறது. அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன், நாம் ஒரு காலக்கெடுவை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம், அதற்குள் இரான் முடிவு செய்யாவிட்டால் அணுசக்தி ஒப்பந்தமே ஏற்படாமல் கூட போகலாம் என்று தெரிவித்தது பற்றிய காணொளியை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் இன்றைய காலை செய்தி தொகுப்பில் பார்த்திருப்பீர்கள். அமெரிக்கா அப்படி கூறி சில மணி நேரத்தின் பின் இரானிய தரப்பிலிருந்தும் கிட்டத்தட்ட அப்படி ஒரு தகவலே வெளியிடப்பட்டது. இரானிய வெளியுறவுத்துறை அமைச்சின் செய்தி தொடர்பாளர் சாயிட் காதிப் சாதே வியன்னாவில் நடந்த பேச்சுவார்த்தை பற்றி கூறிய போது, அந்த பேச்சுவார்த்தைகளால் இருதரப்புக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட வேண்டும் என்பது எமது நோக்கம். ஆனால் கால வரையறையற்ற பேச்சுவார்த்தைகளை மாதக்கணக்கில் நடத்தி கொண்டிருப்பதும் சாத்தியமில்லை. இந்த பேச்சுவார்த்தைகளால் ஏதாவது பலன் உள்ளதா இல்லையா என்பது விரைவில் தெரிந்து போகும். அது ஒரு அணுசக்தி ஒப்பந்தமாகவும் இருக்கலாம், ஒப்பந்தமே ஏற்படாது என்ற முடிவாகவும் இருக்கலாம் என்றார். இப்போது ஆண்டனி பிளிங்கன் கூறியதையும் இவர் கூறியதையும் வைத்து பார்த்தால் இருதரப்பும் ஒப்பந்தமோ இல்லையோ ஏதோ ஒரு முடிவுக்கு விரைவில் வர வேண்டும் என திட்டமிட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இரானிய வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. வியன்னாவில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளில் இரான் எந்தளவு ஈடுபாட்டுடன் செயற்படுகின்றது என்பது அந்த கேள்வி. அதற்கு பதில் கூறிய அவர், வியன்னாவில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளில் பல பரிந்துரைகள் தொடர்பான வரைவுகள் செய்யப்பட்டன. அவற்றில் 80% வரைவுகளை செய்தது நாம் தான். வியன்னா பேச்சுவார்த்தைகளின் போது அதில் கலந்து கொண்ட மத்திய எந்த நாட்டையும் விட அதிக ஈடுபாட்டுடன் அதிக வேலைகளை செய்ததும் நாம் தான். ஆனால் தொடர்ந்தும் அப்படியே மால் செயற்பட்டு கொண்டிருக்க முடியாது. இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் போதே நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஏதாவது செயற்பாடுகளை மற்றவர்கள் செய்தால்தான் பேச்சுவார்த்தைகள் சரியான திசையில் போகின்றன என்பதை நாமும் உணர்ந்து கொள்ள முடியும் என தெரிவித்தார். மற்ற தரப்பினரால் நம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயங்கள் என்று அவர் எதை பற்றி குறிப்பிட்டார் என்ற விளக்கம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அதை சுலபமாக ஊகிக்க முடியும். கடந்த வாரம் அமெரிக்க ஊடகங்களில் ஒரு தகவல் வெளியானது. அமெரிக்க இராஜாங்க அமைச்சின் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்ட அந்த தகவலில் அமெரிக்க அரசு அடுத்த சில தினங்களில் இரானிய சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமேனியின் மீது விதிக்கப்பட்ட தடைகளை நீக்கும் என கூறப்பட்டிருந்தது. ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. அது பரவாயில்லை. இரானிய ஜனாதிபதி ஹசன் ரவ்கானி கருத்து தெரிவித்த போது, அமெரிக்கா விதித்திருந்த எண்ணெய் ஏற்றுமதி மற்றும் கப்பல் போக்குவரத்து தொடர்பான தடைகள் அடுத்த சில தினங்களில் நீக்கப்பட உள்ளன என்று தெரிவித்தார். அமெரிக்காவால் இரான் மீது விதிக்கப்பட்ட தடைகளில் 1040 தடைகள் நீக்கப்படும் எனவும் தெரிவித்தார். ஒரு நாட்டின் ஜனாதிபதியே இப்படியான ஒரு இலக்கத்துடன் கூடிய தகவலை வெளியிடும் போது அவருக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு நம்பத்தகுந்த வட்டாரத்தில் இருந்து இந்த தகவல் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் தடை நீக்க அறிவிப்பு எதுவும் இன்று வரை அமெரிக்காவில் இருந்து வெளியாகவில்லை. மொத்தத்தில் இருதரப்பும் இறுதி நேர நடவடிக்கைகள் எதிலோ இறங்கியுள்ளார்கள் என்பது இவர்களது அறிவிப்புகளிலிருந்து தெரிய வருகிறது. கருங்கடல் பகுதியில் ரஷ்யாவுக்கும் நேட்டோ கூட்டுப்படைகளுக்கும் இடையே பதட்ட நிலை ஏற்பட்டுள்ளது. அங்கு சூழ்நிலை அப்படி இருக்க உக்ரைன் இராணுவம் டொன்பாஸ் எல்லைப்பகுதியில் திடீரென தமது இராணுவ நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளது. நேற்று சனிக்கிழமை June 26 உக்ரைன் இராணுவம் திடீரென டொன்பாஸ் எல்லைப்பகுதியில் வழமைக்கு மாறாக அதிக எண்ணிக்கையில் ஆளற்ற விமானங்களை பறக்கவிட்டது. அத்துடன் டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் படைகளின் இராணுவ தளங்கள் மீது ஆர்ட்டிலரி ஷெல் தாக்குதல்களை நடத்தியது. உக்ரைன் இராணுவத்தின் இந்த தாக்குதலுக்கு டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசு படைகளிடமிருந்து பதிலடி ஏதும் கொடுக்கப்படவில்லை. உக்ரைனால் ஏவப்பட்ட ஆளற்ற விமானங்கள் டொன்பாஸ் பகுதியின் ரஷ்ய எல்லை வரை நேற்று முழுவதும் பறந்து கொண்டிருந்தன. அவை ரஷ்ய எல்லைக்குள் ஊடுருவவில்லை என்பதால் ரஷ்யாவும் அவற்றின் மீது தாக்குதல்களை நடத்தவில்லை. ஆனால் உக்ரைன் விமானங்கள் பறந்த இடம் டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் வான்பகுதி. சர்வதேச சட்டத்தின்படி
டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசு அமைந்துள்ள டொன்பாஸ் பகுதி முழுவதுமே உக்ரைனுக்கு தான் சொந்தமானது. ஆனால் ரஷ்ய ஆதரவு இயக்கமான டொனெட்ஸ்க் மக்கள் கட்சி அந்த பிராந்தியத்தை ஒரு தனிநாடாக டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசு என்று அழைக்கின்றார்கள். அதற்கு ரஷ்ய ஆதரவு உள்ளது. சர்வதேச சட்டங்களின்படி உக்ரைன் விமானப்படை விமானங்கள் அந்த வான்பகுதியில் பறக்க எந்த தடையும் கிடையாது. ஆனால் டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசு ஒரு நாடாக கருதப்பட்டால் அதன் படைகள் உக்ரைன் அனுப்பிய ஆளற்ற விமானங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் தாக்குதல் எதையும் நடத்தவில்லை. நேற்று நடந்த அந்த சம்பவத்தை பார்க்கின்ற போது உக்ரைன் ரஷ்யாவை வலிய சென்று ஒரு மோதலுக்கு இழுப்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. அதற்காக ரஷ்ய இராணுவத்தை எதிர்க்கும் அளவுக்கு உக்ரைன் இராணுவம் பலம் பொருந்தியது என்று அர்த்தமல்ல. நேட்டோ கூட்டுப்படைகள் இப்போது கருங்கடலில் உள்ள நிலையில் உக்ரைனில் ரஷ்யாவால் ஒரு சிறிய தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான மோதலாக பார்க்கப்படாமல் நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான மோதலாக மாறிப்போகலாம். இதனால்தான் உக்ரைன் நேற்று தமது இராணுவ நடவடிக்கைகளை ரஷ்ய எல்லை அருகே அதிகரித்தன என்று எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ரஷ்யாவை சண்டைக்கு இழுக்கின்றது உக்ரைன். உக்ரைனின் திட்டத்தை புரிந்து கொண்டோ என்னவோ ரஷ்யாவோ அல்லது டொன்பாஸில் உள்ள ரஷ்ய ஆதரவு இயக்கங்களோ உக்ரைன் மீது பதில் தாக்குதலை நடத்தவில்லை. லிபியாவில் நடக்கும் உள்நாட்டு மோதல்களில் அமைதியை ஏற்படுத்த போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்றை செய்வதற்கான முயற்சிகளில் ஜெர்மனியும் ஐநாவும் இறங்கியுள்ளது குறித்து பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் காணொளி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான மாநாடு ஜெர்மனியில் நடந்து முடிந்துள்ளது. அதில் கலந்து கொள்வதற்கு துருக்கியும் அழைக்கப்பட்டிருந்தது. ஜெர்மனியும் ஐநாவும் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்காக முன்வைத்த முதலாவது நிபந்தனையே லிபியாவிலிருந்து அனைத்து வெளிநாட்டு இராணுவமும் 90 நாட்களுக்குள் வெளியேற வேண்டும் என்பது. இப்போது அந்த மாநாடு முடிந்துவிட்டது. லிபியாவிலிருந்து துருக்கி இராணுவத்தை வெளியேற்றுவதா இல்லையா என்ற முடிவை நாம் போதிய கால அவகாசம் எடுத்தே அறிவிப்போம் என கூறியுள்ளார் துருக்கியின் வெளியுறவு அமைச்சர் மெவ்லுட் கவுசோக்லு. அந்த மாநாட்டின் போது துருக்கி இராணுவம் லிபியாவிலிருந்து வெளியேறுவதாக ஒப்புக்கொண்டிருந்தால் போர் நிறுத்த உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டிருக்கும். ஆனால் இப்போது அது முடியவில்லை. அதே நேரத்தில் அங்கு ரஷ்ய வாடகை இராணுவமும் இருக்கிறது. அதற்காக ரஷ்யா மீது ஐநாவோ அல்லது அதில் தொடர்புடைய வேறு எந்த நாடோ அழுத்தத்தை பிரயோகிக்க முடியாது. காரணம் ரஷ்ய வாடகை இராணுவத்திற்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என ரஷ்ய அரசு கூறிவிட முடியும். லிபிய தேசிய இராணுவம் தமக்காக போர் புரிவதற்கு ரஷ்ய வாடகை இராணுவம் வேக்னர் குரூப்புக்கு பணம் கொடுத்து ஒப்பந்தம் செய்துள்ளது. வேக்னர் குரூப் ஒரு ரஷ்ய தனியார் நிறுவனம். வாடகை இராணுவ சேவை என்பது அவர்களது வர்த்தகம். ஒரு ரஷ்ய தனியார் நிறுவனத்தின் வெளிநாட்டு வர்த்தகத்தில் நாம் தலையிட முடியாது என ரஷ்ய அரசு கூறினால் ஐநா அதை மறுத்து சொல்ல முடியாது. அதே நேரத்தில் வேக்னர் குரூப்புக்கும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுக்கும் இடையே உள்ள தொடர்பு எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இருந்த போதிலும் வர்த்தக பதிவின்படி வேக்னர் குரூப் ஒரு தனியார் நிறுவனம். அதில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அதிகாரபூர்வமாக ஒரு பங்குதாரர் கிடையாது. ரஷ்ய வாடகை இராணுவம் லிபியாவிலிருந்து வெளியேறும் வரை துருக்கி தமது இராணுவத்தை லிபியாவிலிருந்து வெளியேற்ற போவதில்லை. அதே போல துருக்கி இராணுவம் அங்கே இருக்கும் வரை ரஷ்யாவும் தமது வாடகை இராணுவத்தை அங்கே வைத்திருக்க போகிறது. இதில் அமெரிக்கா துருக்கிக்கு ஏதாவது அழுத்தம் கொடுத்தால் துருக்கி வேண்டுமென்றால் லிபியாவில் உள்ள தமது வாடகை இராணுவத்தை அங்கிருந்து வெளியேற்றலாம். அவர்கள் சிரியாவிலிருந்து ஊதியத்திற்காக அழைத்து வரப்பட்ட படைப்பிரிவு மட்டுமே. தற்போது அவர்கள் லிபியாவில் பெரிதாக எதையும் செய்வதில்லை. அமெரிக்கா அழுத்தம் கொடுத்தால் துருக்கி அவர்களை மீண்டும் சிரியாவுக்கு அனுப்பி வைத்துவிடும். ஆனால் அதற்கு மேல் பேச்சுவார்த்தை நடத்தி போர் நிறுத்தம் ஒன்றை கொண்டு வருவது லிபியாவில் சாத்தியமற்ற விஷயம். நீங்கள் பார்த்தது பரபரப்பு மீடியாவின் மதியம் 12 மணி ISD நேர செய்தி தொகுப்பு. எமது அடுத்த செய்தி தொகுப்பு இன்று மாலை 6 மணி ISD நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.